நன்மை நான் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாரா? நன்மை நாள் வாயை நாம காயப்படும் பொழுது, உலகத்தால வேதனைப்படும் பொழுது, அந்த காயங்களுக்கு ஈடாக கர்த்தர் நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. முதல்ல நம்ம நீதி வழங்க பண்ணுவார், ரெண்டாவது நன்மையினால் திருப்தி ஆக்குவார். யோபு வாழ்க்கையில் ஏன் உலகம் அவனை குற்றஞ்சாட்டினது அப்படின்னா, நல்லா இருந்தவன் எல்லாத்தையும் பெண்ணாயிட்டான், இழந்துட்டான். அவன் வாழ்க்கையில் இப்போ எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஒரு காலத்தில் செல்வ சீமான் யாரு, யோபு, அவனை குறித்து இத்தனை ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் இப்படிலாம் இருந்தான். கிழக்கத்தி புத்திரர்கள் அவன் பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தான். யாரு? இந்த யோபு. அப்போ யாருமே அவனை காயப்படுத்தவே இல்லை. யார் அவன் துன்மார்க்கன்றோ அவன் பொல்லாதனன்றோ ஒருவன் அவனை குறித்து சொல்லலை. ஆனால் எப்போ வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்ததோ உலகம் அவனை குற்றஞ்சாட்டினது. நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, அது பொருளாதார ரீதியாகவோ குடும்பத்திலேயோ அல்லது நம்மளுடைய சரீரத்திலேயோ ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை மையப்படுத்தி உலகம் என்ன செய்யும்? காயப்படுத்தும். யோபு வாழ்க்கையில் அப்படி தான் இருந்துச்சு. அவன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை அது ஏன்னு கர்த்தருக்கும் பிசாசுக்கு மாத்திரம்தான் தெரியும். யோபு கூட அது என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் புரிந்து கொள்ளாத உலகம் யோபு வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு ஆசீர்வாத தடை உண்டான உடனே உலகம் அவனை குற்றப்படுத்தினது. வாழ்க்கையில் சில நேரங்களில் உலகம் எதிர்பார்க்கிற ஒரு மேன்மை, உலகம் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம், உலகம் எதிர்பார்க்கிற ஒரு உயர்வு நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா உலகம் உடனே என்ன செய்ய நம்மை காயப்படுத்தி வேதனைப்படுத்தும். இப்போ அந்த காயத்தை கர்த்தர் எப்படி ஆரப்பணுகிறாராம்? எந்த ஆசீர்வாதம், எந்த நன்மை இல்லைன்னு சொல்லி, எந்த மேன்மை நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு உலகம் குற்றம் சாட்டுதோ அந்த நன்மையினால் வாயை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறவர். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம குடும்பத்து நல்ல சமாதானம் இல்லாமல், நம்ம குடும்பத்து நல்ல ஐக்கியம் இல்லாமல், குடும்பத்து நல்ல ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருப்பதை பார்க்கிற உலகம் ஒருவேளை காயப்படுத்தி குற்றப்படுத்தலாம். கர்த்தர் அவங்க கூட இருந்தால் ஏங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லை? அவங்க கர்த்தர் அவங்க கூட இருந்தால் ஏங்க அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? இந்த காரியம் ஏன் குடும்பத்தில் தடையாகவே இருக்குது? அவங்க குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை இருக்குது? அந்த குடும்பத்தில் ஏன் இந்த போராட்டம் இருக்குது? ஏன் அவங்க சரீரத்தில் வியாதி இருக்குது? ஏன் அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை இருக்குது என்று உலகம் என்ன செய்யலாம்? அதை விகற்பமாக்கி விமர்சனம் பண்ணி காயப்படுத்தலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இது இல்லைன்னு தானே உனக்கு காயப்படுத்துகிறான். உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை பார்த்தா உனக்கு காயப்படுத்துகிறான். நீ சமாதானமாக இல்லாத குறித்தான காயப்படுத்துகிறான். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த காயத்தை நான் ஆரப்பண்ணுவதற்கு எந்த நன்மை இல்லைன்னு உன்னை குறித்து குற்றம் சாட்டுகிறானோ அந்த நன்மையினால் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். அல்லேலூயா. யோபு அப்படி தான் திருப்தி ஆக்கினார். நீங்கள் அதே யோபு புத்தகம் 42:10 வாசித்தீங்கன்னா கர்த்தர் எப்படி யோபு ஆசீர்வதித்தாராம்? ரெண்டு அத்தனையாய் ஆசீர்வதித்தார். அந்த ஒரு மடங்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு தான் குற்றப்படுத்தினான். கர்த்தர் சொல்கிறாரு, இழந்து போன ஆசீர்வாதத்தை குறித்து சரி குற்றப்படுத்துகிற, நான் இழந்து போனதை இப்போ எப்படி தரப்போகிறேன்? எப்படி தரப்போகிறேன்? ரெண்டு அத்தனையாக தரப்போகிறேன். அந்த குடும்பத்தில் இந்த நன்மை இல்லைன்னு தானே நீ அவனை குற்றம் சாட்டின? அவங்க குடும்ப சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை, பிள்ளைங்க சரியில்லை, அவன் தொழில் நல்லா இல்லை, அவன் பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, அவன் சரீரத்தில் நல்ல சுகம் இல்லை, குடும்பத்தில் இந்த போராட்டம் இருக்குது, அதனால தானே அவனை குற்றப்படுத்தி காயப்படுத்தினேன். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த இல்லாததை கொடுப்பது மாத்திரமல்ல, அதை நான் ரட்டிப்பாய் கொடுப்பேன். அல்லேலூயா. எப்பொழுதும் இந்த உலகம் வந்து நம்முடைய தற்போதைய நிலைமையை தாங்க பார்க்கும். எப்பவுமே உலகம் என்ன செய்யும்? நம்மை குறித்து விமர்சிக்கும் பொழுது புகழ்வதாக இருந்தாலும் சரி, நம்மை தூஷிப்பதாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு தான் என்ன செய்யும், நம்மை தூஷிக்கும், விமர்சிக்கும், அல்லது புகழ்ந்து என்ன செய்யும், பேசும். தேவன் எப்பொழுதுமே இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்ல. அவர் எப்பொழுதுமே முடிவு பரியந்தம் இருக்கிற எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறவர். தேவன் அதைத்தான் நம்முடைய எதிர்பார்க்கிறார். உலகம் ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்மை தூஷிக்கலாம். ஆனால் ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த தூஷிக்கிற காயப்படுத்துகிற ஜனங்கள் மத்தியில் அவன் பார்க்குறபடி இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமையை பார்க்காத, நான் உனக்கு செய்ய போகிற மகிமையை நீ விசுவாசிப்பாயானால் நான் உன்னை மகிமையாய் நடத்துவேன். அல்லேலூயா. இப்போ இந்த யோபு லைஃப்பை பாருங்களேன். யோபின் புத்தகத்தில் 2:9 வாசிங்க.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அல்லேலூயா. யோபு என்ன, யோபு மனைவி என்ன சொன்னாலாம், இன்னுமா உத்தமத்தில் இந்த அம்மனி நேற்று வரைக்கும் அப்படி பேசலை. ஏன்னா நேற்று வரைக்கும் யோபுனால் என்ன வந்தது, பயங்கர ஆசீர்வாதம். இப்போ இன்னைக்கு யோபு நிலைமை இன்னைக்கு நம்ம பார்க்குது, இன்னைக்கு யோபு நிலைமை பார்த்து இதுக்கு மேலே நீ உயிரோடு இருப்பதுக்கு எந்த விதமான தகுதியுமே உன்ட்ட இல்லை. யோபின் மனைவி சொன்னாலாம், தேவனை தூசித்த ஜீவனை விடும். அதே யோபு 19:15 வாசிங்க. ஜனங்களும் என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். யோபு சொல்றாரு, என் சொந்தக்காரன், என் குடும்பம், என் வேலைக்கள் எப்படி என்ன பார்க்குறாங்களாம், அந்நியர்கள் மாத்திரம் இல்லையா, என்னன்னு சொல்றாங்களாம், பரதேசின்றாங்களாம், கை கட்டி சம்பளம் வாங்கினவன் சொந்த பந்தம், ஐயா யோபு, ஐயா யோபு அப்படின்னு சொன்னவங்க இப்போ என்ன சொல்ல, அவர் பரதேசி. இதெல்லாம் எதை வச்சு சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. நிறைய நேரங்களில் இன்னைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் பார்த்து உங்களால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு உலகம் உங்களை என்ன செய்யலாம், காயப்படுத்தலாம், பரியாசம் பண்ணலாம், அல்லது உங்களை குறித்து தவறாய் விமர்சிக்கலாம். ஏங்க கர்த்தர் அவன் கூட இருந்தால் ஏங்க அவன் பிள்ளை இப்படி இருக்குது, அவன் குடும்பம் ஏங்க இப்படி இருக்குது, அவங்க ஏங்க மேலேயே வராமல் இருக்கிறாங்க, அவன் பொருளாதாரம் ஏங்க இப்படி இருக்குது, அவன் குடும்பத்தில் ஏங்க அந்த பிரச்சனை, அவங்க இப்படி தாங்க அப்படி தாங்க, அநேக நேரங்களில் குற்றஞ்சாட்டி பரியாசம் பண்ணலாம். சோர்ந்து போகாதீங்க. தேவன் என்ன எதிர்பார்க்குறா தெரியுங்களா, மனைவி சொல்கிறா நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும், வேலைக்காரர்கள் வேலைக்காரன் சொல்கிறாங்க அந்தாலும் ஒரு பரதேசி அப்படின்றாங்க. நான் நினைக்கிறேன் பக்கத்து கேட்டிருப்பான், வேலைக்கு போகல இன்னைக்கு, எங்கே வேலைக்கு போகிறது, யோபையா வீட்டுக்கு, யோபுவா, அவனே ஒரு பரதேசி அப்படின் இருப்பான். யோபு அதை கேள்விப்பட்டு தான் சொல்கிறேன், என்னை என்னன்றாங்க என்ன, லேலூயா. இப்போ ஆண்டு யோபுட்டு என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இவன் பார்க்குற அப்படி நீ பார்க்குறியா, இன்னைக்கு உன் நிலைமை இப்படி இருக்குது, இவன்லாம் உன்னை இப்படி பார்த்து பரியாசம் பண்ணுறான், ஆனால் தேவன் சொல்கிறாரு இவன் பார்க்க அப்படி என்ன செய்யாத பார்க்காத. இப்போ யோபு சொல்கிறார் பாருங்களேன், யோபு 14:14 வாசிங்க. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளை, நான் காத்திருக்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க இதோ லைஃபு முடிஞ்சிருச்சு, நான் யோப சொல்கிறார் இல்லை இல்லை இல்லை, எனக்கு இன்னொரு டைம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கை இதோட என்ன செய்யலை, முடிஞ்சலை, எனக்கு இன்னொரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன காலம் அது, மாறுதல் உண்டாகிற காலம். நீங்கள் நினைக்கிறீங்க என் லைஃப் இதோட முடிஞ்சிருச்சு, நான் அவ்வளோதான் கீழே விழுந்து அழியிறேன்னு, யோப சொல்ல இல்லை இல்லை, எனக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி நான் தலை நிமிர்ந்து நிற்பதற்கும், நான் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும், என் காயங்களை ஆறப்பண்ணுவதற்கும் ஒரு காலத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் குடும்பம் நீ சமாதானம் இல்லாமல் இருக்கிறத பார்த்து நீ பரியாசம் பண்ணுற, என் குடும்பம் சமாதானமாக இருக்கவும், என் குடும்பம் ஐக்கியமாக இருக்கவும், நான் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கவும், நான் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு இருப்பதற்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று அதை பார்ப்பதற்கு முன்னதாகவே யோபு விசுவாசித்தான். அல்லேலூயா.